Hello students, happy morning to one and all 7th standard students. This week we are going to see about the civics part unit 2. The topic of the lesson name is political parties. In this lesson we are going to learn about the role and function of a political party, and we understand about the party system in India and the role of the opposition party and the importance of the political party. Okay students, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்னால் அரசியல் கட்சிகள்னு அர்த்தம். பாடம் பேர் இதில் கான்வர்சேஷன் வருது. அப்படியே நமக்கு எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்லித்தருவாங்க. ஸ்டூடெண்ட் சிவாவும் டீச்சர் மிஸ் ஆதி, சிவா மிஸ் ஆதியோட கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. குட் மார்னிங் மேம், நீ கமெண்ட். குட் மார்னிங் சிவா, ஆல்வேஸ் யூ வில் பி ஆன் டைம். ஒய் ஆர் யூ ஸோ லேட் டுடே? சாரி மேம், ஐ வாஸ் டிலே டியூ டு ப்ரொசஷன். வாட் இஸ் அபவுட் ஹூ அரேஞ்ச் இஸ் ப்ரொசஷன்? My uncle said that is the work of the political party. Oh, I see. What is a political party, ma'am? Why they are they doing so? Wait, today I am going to teach about the political parties. Let us know all about that. Student Siva vandu, good morning ma'am solittu late a varan school ku. Appa miss solranga, enna ma இன்றைக்கி எப்போவுமே சீக்கிரம் வந்துடும், என்ன இன்றைக்கி லேட்டாக வந்தேன்னு கேட்குறாங்க. இல்லை மேம், ஊர்வலம் வந்தது, அதனால தான் நான் ப்ரொசஷன்னா ஊர்வலம், ஊர்வலம் கட்சி இப்போ அரசியல் கட்சியோட ஊர்வலம் வந்தது, அதனால தான் ரொம்ப லேட்டாகிடுச்சு அப்படி. எதுக்கு மேம் இந்த அரசியல் கட்சியெல்லாம் ஊர்வலம் நடத்துகிறாங்க, எதுக்காக கொஞ்சம் சொல்கிறீங்களா அப்படின்னு. இரு இன்றைக்கி நான் லெசன் அதை பற்றி தான் டீச் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி டீச்சர் சொல்கிறாங்க. ஓகேவா? இன் ஏர்லியல் டைம்ஸ் எம்பரர் அண்ட் கிங் ரூல்டு இன் இந்தியா. The king was the supreme head of the legislative, executive and judiciary branches. Governance was in the hands of one person. The welfare of the people depended on the ruler. People had no rights to against the ruler. Later, foreign power made India as their colony. The colonies became states after independence was declared. முன்னாடி பழங்காலத்தில் என்ன நடந்ததுன்னா, ராஜாங்க தான் இந்தியாவை ரூல் பண்ணிட்டு வந்தாங்க. அவர் தான் என்னது, இப்போ எப்படி நம்ம எலெக்ஷனில் தேர்ந்தெடுத்து ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணுறோம் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ், அந்த மாதிரி இல்லை. ராஜா தான் பரம்பரை பரம்பரையாக அவங்களே தான் ராஜா, அப்புறம் அவங்க பிள்ளை அவங்க பேரன் அந்த மாதிரியே தான் வருவாங்க. இவங்கெல்லாம் தான் ஹெட் ஆஃப் த லெஜிஸ்லேட்டர், சட்டசபை, எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி எல்லாத்துக்கும் இவங்க தான் ராஜா, சுப்ரீம் ஹெட். ஒரு கை ஒரு ஆள் கையில் தான் அந்த பவர்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவர் வந்து மக்களோட நலனுக்காக பாடுபடுவார்னு சொல்கிறாங்க. பீப்புளுக்கு அங்கே மக்களுக்கு எந்த ரைட்டும் கிடையாது. நம்ம இப்போ என்ன எல்லாமே ரைட் இருக்குல்ல, 18 வயசு ஆனவனும் ஓட்டு போடலாம், நம்ம வந்து என்ன ஒரு குறிப்பிட்ட ஏஜ் ஆனவனும் நம்ம அரசியலில் தேர்தலில் நிற்கலாம், அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி எந்த ரைட்டும் கிடையாது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஃபாரின் பவர் வந்து இந்தியா த காலனிஸாக மாறி, அந்த காலனிஸுக்கு அப்புறம்தான் இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடச்சி ஸ்டேட்டாக டெக்ளேர் பண்ணாங்க. ஓகேவா? 1950 இந்தியா பிகேம் ஏ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. ஏ வைப்ரண்ட் டெமோக்ராட்டிக் நீட்ஸ் ஏ ஸ்ட்ராங் பொலிட்டிக்கல் பார்ட்டி சிஸ்டம். பார்ட்டி சிஸ்டம் இஸ் அ மாடர்ன் பெனாமினா. இன் எ டெமோக்ரஸி பீப்புள் ஆர் ஏபிள் டு வாய்ஸ் தர் ஒப்பீனியன் இன் எனி சப்ஜெக்ட். 1950 தான் நம்ம நாடு ஜனநாயக நாடாக டெமோக்ராட்டிக் கண்ட்ரியாச்சு. அதுக்கப்புறம் தான் என்னது, மக்கள் எல்லோரும் சேர்ந்து பார்ட்டி சிஸ்டம்னு ஒன்று அரசியல் கட்சிகள் உருவாக்குனாங்க. எல்லா ஜனநாயக மக்களும் அவங்களோட வாய்ஸை கொண்டு வந்தாங்க. அவங்க வாய்ஸு இது மாதிரி ஒரு நம்மளே செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகேவா? பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்னால் என்னன்னு படிக்க போகிறோம். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஆர் த வாலண்டரி அசோசியேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் வித் ப்ராட் ஐடியாலஜிக்கல் ஐடென்டிட்டி ஹூ அக்ரி ஆன் சம் பாலிசிஸ் ஃபார்முலேட் அண்ட் அஜெண்டா அண்ட் ப்ரோக்ராம் ஃபார் சொசைட்டி. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் சீக் டு இம்ப்ளிமெண்ட் தர் பாலிசிஸ் பை வின்னிங் பீப்புள் சப்போர்ட் த்ரூ எலெக்ஷன். Parties varies in size in the ways they organize themselves as well as their policies. Any political party has three basic components. Political party na அரசியல் கட்சிகள் அர்த்தம். இது வந்து எதுக்காகனா, அரசியல் கட்சிகள் எதுனா to implement their policies by winning people. இப்போ நம்ம ஒரு அரசியல் கட்சி எதுக்கு, ஏடிஎம்கே டிஎம்கே இருக்குல்ல, அந்த மாதிரி கட்சிகள் நம்ம இந்த எந்த கட்சி நமக்கு பிடிச்சோ அந்த கட்சிகள் ஜாயின் பண்ணிவிட்டு அவங்க எதெல்லாம் மக்களுக்காக நல்ல சேவை செய்கிறாங்களோ அந்த கட்சியில் போய் ஜாயின் பண்ணுவாங்க. அது என்ன பண்ணும், பார்ட்டிஸ் வேரிஸ் இன் சைஸ் அண்ட் ஆர்கனைஸ் தெம்செல்ஸ் அஸ் வெல் அஸ் அவங்கவுங்க ஒரு கொள்கையாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. த்ரீ பேசிக் காம்போனன்ட்ஸ் ஒரு ஒரு அரசியல் கட்சிக்கும், த லீடர், த ஆக்டிவ் மெம்பர் அண்ட் த ஃபாலோயர்ஸ். உறுப்பினர் இருக்கணும், தலைமை உறுப்பினர், அப்புறம் தொண்டர்கள் இருக்கணும், ஃபாலோயர்ஸ். ஓகேவா? இதுதான் மூணு இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டி. பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் என்னது,
ஒரு பேக் போன் ஆஃப் ஜனநாயக நாடுக்கு பேக் போன் அதுதான். பார்ட்டிஸ் ஆர் நாட் பார்ட் ஆஃப் த ஃபார்மல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த கவர்மெண்ட் பட் தே ஆர் எசென்ஷியல் எலிமெண்ட் டு ஃபார்ம் த கவர்மெண்ட். ஒரு கவர்மெண்ட்டை உருவாக்குறதுக்கு அது ஒரு எசென்ஷியல் எலிமெண்ட்டாக இருக்குது. பார்ட்டிஸ் தே ஃபார்முலேட் பப்ளிக் ஒப்பீனியன், அவங்களுக்கு ஃபார்முலேட் பப்ளிக் ஒப்பீனியன், தே சேவ் அஸ் இன்டர்மீடியட் பிட்வீன் சிட்டிசன் அந்த மக்களுக்கிட்ட, அவங்க இன்டர்மீடியேட்டர் மாதிரி இருப்பாங்க பிட்வீன் த சிட்டிசன் அந்த பாலிசி மேக்கர்ஸ். ஓகேவா, ஏ பார்ட்டி இஃப் ரெகனைஸ். இங்கே பாருங்கள், இங்கே ஃபங்க்ஷன் ஆஃப் த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு இத்தனை பார்ட் இருக்குது இதில் பாருங்கள். ஃபங்க்ஷன் ஆஃப் த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படின்னா ப்ரொவைட்னா என்னது, லாயல் ஆப்போசிஷன், அக்கௌண்டபிலிட்டி அண்ட் ஸ்டாபிலிட்டி, நாமினேட் செலக்ட் பண்ணுறது தான் நாமினேஷன், ஆர்கனைஸ் ஒரு ஆர்கனைஸ் பண்ணுற பொலிட்டிக்கல் அரசியல் கேம்ப் மாதிரி ஒன்று, அப்புறம் அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் மேனிஃபெஸ்டோ டு வின் பப்ளிக் ஆஃபீஸ், ப்ரொவைட், நாமினேட், ஆர்கனைஸ், இன்ஸ்பயர் பண்ணுறது, புட் ஃபார்வர்ட் டிஃபரெண்ட் பாலிசிஸ் அண்ட் ப்ரோக்ராம் ஃபார் த வெல்ஃபேர், இந்த விதன் மூலியமாக மக்கள்லாம் இன்ஸ்பயர் பண்ண வைக்கிறது. கோஆர்டினேட், கோஆர்டினேட் எப்படி பண்ணுறாங்க, கனெக்ட் த சொசைட்டி அண்ட் த ஸ்டேட், கோஆர்டினேட் அமாங் மெம்பர்ஸ் எலெக்டட் டு ஆஃபீஸ், கவர்ன், கவர்ன்னா ஃபார்ம் பண்ணுறது, டு ரன் த கவர்மெண்ட் அண்ட் டு டெவலப் பப்ளிக் பாலிசி. ஃபங்க்ஷன் ஆஃப் த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் என்ன, ப்ரொவைட், நாமினேட், ஆர்கனைஸ், இன்ஸ்பயர், கோஆர்டினேட், கவர்ன். இதுதான் ஈஸியான வேர்ட்ஸ் அந்த ப்ரீஃப் ஆன்சரில் கேட்பாங்க. ஓகேவா, அண்ட் தென் A party is recognized, it has been engaged in the political activity for 5 years. ஒரு கட்சி வந்து 5 வருஷம் தொடர்ந்து இருப்பாங்க, அந்த 5 வருஷத்துக்கு மேலே தான் திரும்ப ஓட்டு போட்டு மக்கள் அவங்களே தேர்ந்தெடுத்தாலும் எடுப்பாங்க, அப்படி இல்லைன்னா அவங்களே கண்டினியூ பண்ணுவாங்க. இட் கேண்டிடேட் செக்யூர் அட்லீஸ்ட் 6% ஆஃப் டோட்டல் ஓட்ஸ் இந்த லாஸ்ட் ஜெனரல் எலெக்ஷன். 6% ஆஃப் டோட்டல் ஓட்ஸு இந்த லாஸ்ட் ஜெனரல் எலெக்ஷனில் அவங்க வாங்கியிருக்கணும். அப்புறம் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் consists of a group of persons of common goals and shared values, have its own ideology and program, capture power only by constitutional means, endeavor to promote the national interest. Party manifesto na, during the campaign before election, the candidates announce the program and policies that the party will undertake if voted to power. என்ன program அவங்க நடத்த போகிறாங்களோ எலெக்ஷனுக்கு முன்னாடி அதை தான் மேனிஃபெஸ்டோன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அண்ட் தென் டைப்ஸ் ஆஃப் பார்ட்டி சிஸ்டம், என்னென்ன பார்ட்டி சிஸ்டம் இருக்குதுன்னு பார்க்கலாமா. சிங்கிள் பார்ட்டி சிஸ்டம், பை பார்ட்டி சிஸ்டம் அண்ட் மல்டி பார்ட்டி சிஸ்டம். சிங்கிள் பார்ட்டி சிஸ்டம்னா சிங்கிள் பொலிட்டிக்கல் பார்ட்டி, சிங்கிள் பார்ட்டி கம்யூனிஸ்ட் கண்ட்ரீஸ் சச் ஆஸ் சைனா, நார்த் கொரியா அண்ட் கியூபா தான் இது எக்ஸாம்பிள். பை பார்ட்டி சிஸ்டம்னா பவர் இஸ் யூஸ்வலி ஷேர்ட் பிட்வீன் த டூ பார்ட்டிஸ், அந்த டூ பார்ட்டிஸ் ரூலிங் பார்ட்டி அண்ட் அதர் த ஆப்போசிஷன் பார்ட்டி. இது எங்கே சாத்தியமாகுதுன்னா இந்த லேபர் பார்ட்டி அந்த கன்சர்வேஷன் பார்ட்டி இன் யூகேயில், யூகேயில் ரெண்டு பார்ட்டிக்கு நடுவில் இருக்கிறது தான், ஒன்று ரூலிங் பார்ட்டி அண்ட் தென் ஆப்போசிஷன் பார்ட்டி. த லேபர் பார்ட்டி இன் கன்சர்வேஷன் பார்ட்டி இன் யூஎஸ்ஏலையும் அப்படி தான், த ரிபப்ளிகன் அண்ட் டெமோக்ராட்டிக் பார்ட்டி, யூகே அண்ட் யூஎஸ்ஏ எக்ஸாம்பிள். மல்டி பார்ட்டி சிஸ்டம் தான் எங்கே, நம்ம இந்தியாவில் இருக்குது. இந்த காம்படிஷன் ஃபார் பவர் இஸ் அமாங் நிறைய கட்சிகள், நம்ம இந்தியாவில் என்னென்ன இருக்குது, ஏடிஎம்கே, கேடிஎம்கே, பிஜேபி, கம்யூனிஸ்ட் கட்சி அந்த மாதிரி நிறைய இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ஃப்ரான்ஸ், ஸ்வீடன், நார்வே, இந்தியா இதுக்கு எக்ஸாம்பிள். தேர் ஆர் 3 பார்ட்டி சிஸ்டம். தென் ஹவு டு ஃபார்ம் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி, மஸ்ட் கெட் ரெஜிஸ்டர்டு, ரெஜிஸ்டர் பண்ணோம் ஒரு கட்சி ஆரம்பிக்கினா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் போய் ரெஜிஸ்டர் பண்ணோம். இப்போ எப்படி கமல் எப்படி நம்ம மக்கள் நீதி மைய கட்சியை இந்த வாட்டி தானே உருவாக்கினா, அந்த மாதிரி மஸ்ட் ஹாவ் அட்லீஸ்ட் ஒரு 100 பர்சனாவது இருக்கும், ஈச் மெம்பர் நீட்ஸ் டு ஹோல்ட் ஏ ஓட்டிங் கார்டு, ஓட்டிங் கார்டு போடுறவங்களாக இருக்கணும், 18 வயசு நிரம்பியவராக இருக்கும், மஸ்ட் ரைட் ஏ பார்ட்டி கான்ஸ்டிடியூஷன். ஓகேவா, தீஸ் ஆர் த திங்ஸ் டு ஃபார்ம் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி. அண்ட் தென் பார்ட்டி சிஸ்டம் இன் இந்தியா பார்க்கலாமா. கண்ட்ரீஸ் தட் ஃபாலோ ஏ ஃபெடரல் சிஸ்டம் ஹாவ் 2 kinds ஆஃப் பார்ட்டிஸ், இந்தியா பார்ட்டி சிஸ்டம் இன் த லேட் 19th century. இன்ஃபேக்ட் இந்தியா ஹேஸ் த லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இன் த வேர்ல்டு. இந்தியா தான் என்னது, நிறைய அரசியல் கட்சிகள் இருக்கிற வேர்ல்டுலேயே நம்ம இந்தியாவில் தான் நிறைய அரசியல் கட்சிகள் இருக்கான். இன் இந்தியா வி ஃபைண்ட் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அட் 3 லெவல், நேஷனல் பார்ட்டி, ரீஜனல் பார்ட்டி அண்ட் ரெஜிஸ்டர்ட் பட் அன்ரெகனைஸ்ட் இண்டிபெண்ட் கேண்டிடேட், சுயேட்சை வேட்பாளர்கள்லாம். ஈவன் எவ்ரி பார்ட்டி இந்த கண்ட்ரி ஹவ் டு ரெஜிஸ்டர் வித் த எலெக்ஷன் கமிஷன், மூலியமாக தான் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். இது நியூ டெல்லியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
தென் க்ரைட்டீரியா ஃபார் ரெகக்னேஷன், அளவுகோல்னா க்ரைட்டீரியான்னு அர்த்தம். த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஹேவ் சம் க்ரைட்டீரியா ஃபார் த ரெகக்னேஷன் ஆஃப் த பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆஃப் இந்தியா. நேஷ்னல் பார்ட்டிஸ் அட்லீஸ்ட் 6% இருக்கும். ரீஜினல் ஸ்டேட் பார்ட்டிஸ் வந்து அதே போல 6% வேலிட் ஓட்ஸ் இருந்தால் இந்த லோக்சபா, இது வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் எலெக்ஷனில் அட்லீஸ்ட் இட் வில் பி அசம்பிள் த எலெக்ஷன் இன் 4 states. இது வந்து இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட். எப்படின்னா, எ கேண்டிடேட் ஹூ விஷஸ் டு கண்டெஸ்ட் இன் எய்தர் ஆஃப் த பார்லிமெண்ட்லி ஸ்டேட் அசம்பிளி பட் டஸ் நாட் ஹாவ் அன் அஃபிலியேஷன் வித் அதர் பார்ட்டிஸ் மே கண்டெஸ்ட் த எலெக்ஷன் அஸ் அன் இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட். நேஷ்னல் பார்ட்டினா தேசிய கட்சிகள், இது வந்து தேசிய கட்சிகள். இது வந்து ரீஜினல் பார்ட்டினா சிறுபான்மையான கட்சின்னு சொல்லுவாங்க. தே மஸ்ட் வின் 4 seats இன் லோக்சபா. தே மஸ்ட் வின் 1 லோக்சபா seat ஃபார் எவ்ரி 25 seats, அட்லீஸ்ட் 2 seats இன் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. தே ஹாவ் டு வின் 2% ஆஃப் சீட்ஸ் இன் லோக்சபா. இங்கே வந்து 3% டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ரெகக்னைஸ் பார்ட்டினா அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அப்படின்வாங்க. ஃப்ரீ சிம்பால்ஸ் போல் பேனல்னால் வாக்கெடுப்பு குழு. ஆஸ் பர் த எலெக்ஷன் சிம்பால் ஆர்டர் 1968, சிம்பால் ஆர் எய்தர் ரிசர்வ்ட் ஆர் ஃப்ரீ. எ ரிசர்வ்டு சிம்பால் இஸ் மீன்ட் ஃபார் அ ரெகக்னைஷன் பொலிட்டிக்கல் பார்ட்டி. எ ஃப்ரீ சிம்பால் இஸ் ரிசர்வ்டு ஃபார் அன் அன்ரெகக்னைஷன் பார்ட்டி. அந்த சிம்பால் வந்து இப்போ குக்கர் சின்னம், உதய சூரியன் சின்னம், ரெட்டல சின்னம்லாம் அது வந்து இந்தந்த பார்ட்டிக்கு அப்படியே ரெகக்னைஸ் பண்ணிட்டு வச்சுட்ருப்பாங்க. ஓகேவா, வாக்கெடுப்பு குழு. ரெகக்னைஸ் பார்ட்டினா பார்ட்டிஸ் தட் ஃபுல்ஃபில், அவங்களோட அளவுக்கோல அப்படியே ஃபுல்ஃபில் பண்ணுறவங்க. தே ஆர் கிவன் ஏ யூனிக் சிம்பால் பை த எலெக்ஷன் கமிஷன். ஏ ரெஜிஸ்டர்ட் பட் அன்ரெகக்னைஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி கேனாட் கண்டெஸ்ட் எலெக்ஷன். இப்போ நான் வந்து ஏதோ ஒரு சிம்பால் யூஸ் பண்ணி நான் பாட்டுக்கு எலெக்ஷனை கண்டக்ட் பண்ண முடியாது. இந்த பார்ட்டி வந்து சூஸ் பண்ணணும் ஒன் சிம்பால் ஃபார்ம் ஃப்ரீ சிம்பால் போல் பண்ணணும். எலெக்ஷன் கமிஷன் நமக்கு என்ன சிம்பாலை வச்சு யூஸ் பண்ணணும்னு சொல்லுதோ அதை நம்ம ஃபாலோ பண்ணாதான் நம்ம வர முடியுமே. மெஜாரிட்டி பார்ட்டினா பெரும்பான்மையான கட்சி. இந்த பார்ட்டி ஹூஸ் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் எலெக்ஷன் இஸ் மோர் தன் த அதர் இஸ் கால்ட் மெஜாரிட்டி பார்ட்டி. இந்த மெஜாரிட்டி பார்ட்டி எப்படி நம்ம ஓட்டு எண்ணிக்கையிலே நிறைய வாங்கிட்டு தானே இப்போ டிஎம்கே வந்தாங்க, நிறைய வாங்குறவங்க தான் டு ஃபார்ம் அண்ட் ரன் த கவர்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. இந்த மைனாரிட்டி பார்ட்டினா சிறுபான்மையான கட்சி. தோஸ் விச் லெஸ்ஸர் நம்பர் ஆஃப், எப்படி கொஞ்சம் ஓட்டில் வாங்குறாங்க, கொஞ்சம் ஓட்டு வாக்கெடுப்பு வாங்குறாங்க, அவங்க தான் மைனாரிட்டி பார்ட்டி. ஆப்போசிஷன் பார்ட்டினா எதிர்கட்சி, இப்போ நம்ம ஏடிஎம்கே மாதிரி. இந்த பார்ட்டி விச் கெட்ஸ், அதாவது டிஎம்கே ஏடிஎம்கே கொஞ்சம் வித்தியாசம் தானே வந்தது ஆப்போசிஷன் பார்ட்டி. அதுதான் An effective opposition is very essential for the successful operation of the democracy. They are as important as the ruling party. They check the autocratic tendencies of the ruling party. They critically examine the policies and bills introduced by the government. அவங்க ரூலிங் பார்ட்டியை கிரிட்டிசைஸ் பண்ணலாம், என்ன வேணால் கொஸ்டின் கேட்கலாம். தே ரேஸ் தர் வாய்ஸ் ஆன் த ஃபெயிலியர்ஸ் அண்ட் ராங் பாலிசி பற்றிலாம் அவங்க கொஸ்டின் கேட்கறதுக்கு அவங்களோட ரைட் இருக்குது. தி ஹைலைட் இம்பார்ட்டன்ட் இஷ்யூஸ் விச் ஆர் நாட் ஆக்டட் அப்பான் த கவர்மெண்ட். த லீடர் ஆஃப் த ஆப்போசிஷன் பார்ட்டி என்ஜாய்ஸ் த ரேங்க் ஆஃப் த கேபினட் மினிஸ்டர் அப்படின்னு சொல்கிறான். இப்போ புரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு ஆப்போசிஷன் பார்ட்டி பற்றி. கோயலேஷன் கவர்மெண்ட்னா கூட்டணி அரசு. இன் அ மல்டி பார்ட்டி சிஸ்டம் எ சிங்கிள் பார்ட்டி சம்டைம்ஸ் மே நாட் செக்யூர் த மெஜாரிட்டி ரிக்வயர்ட் டு ஃபார்ம் த கவர்மெண்ட். சிங்கிள் பார்ட்டி வந்து ஒரு கவர்மெண்ட்டை ஆட்கொள்ள முடியாது. இன் சச்ச கேஸ் சம் பார்ட்டி நிறைய கூட்டணி கட்சி வச்சுப்பாங்கள்ல. இப்போ எப்படி நம்ம டிஎம்கேவோட அந்த நிறைய இந்த என்னது இந்த விஜயகாந்த் கட்சி அப்புறம் மதிமுக அந்த மாதிரி கட்சியெலாம் நிறைய பேர் இணைஞ்சாங்களோ அந்த மாதிரிலாம் இணைவாங்க. அந்த மாதிரினாலும் வச்சுக்கலாம். சச்ச கவர்மெண்ட் இஸ் கால் கூட்டணி கட்சி வச்சுக்கிறதுக்கு பேர் தான் அது கோயலேஷன் கவர்மெண்ட்டுன்னு. அந்த எலக்டோரல் சிம்பால்ஸ் அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ், சிம்பால்ஸோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி சொல்கிறாங்க. An electoral symbol is a standardized symbol allocated a political party. The election commission has stopped allotting animals. Animals எல்லாம் அவங்க சிம்பால்ஸாக வச்சுக்க மாட்டாங்க. The only exception are the lion and the elephant மட்டும்தான். The symbol of nationality recognized parties is standard throughout India. That symbol will not be allotted. ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக அந்த சிம்பால் வேறு எதுக்குமே இருக்கக்கூடாது. எப்படி ஒரு ரைசிங் சன்னு அப்புறம் ட்வின் லீவ்ஸ்னால் என்ன பண்ணுறோம் நம்ம ஏடிஎம் கேடிஎம் அந்த மாதிரி. அந்த சிம்பால் வந்து கரெக்டானதாக இருக்கணும், ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும், அண்டர்ஸ்டோன் அண்ட் ரிமெம்பர்ட் அண்ட் ரெகக்னைஸ் பை த ஓட்டர்ஸாக இருக்கணும் அப்படின்றாங்க. தென் போத் நேஷனல் அண்ட் ரீஜனல் பார்ட்டிஸ் ட்ரிகர் த க்ரோத் ஆஃப் த நேஷன் அண்ட் ஒர்க் ஆஃப் த வெல்ஃபேர் பீப்புள். இங்கே பார்த்தீங்கன்னா நேஷ்னல் பார்ட்டினா தேசிய கட்சி, ரீஜனல் பார்ட்டினா பிராந்திய கட்சி அப்படின்றாங்க. நேஷ்னல் பார்ட்டிஸ் ஆர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்
டிஃப்ரெண்ட் இன் பார்ட்டிசிபேட் இன் டிஃப்ரெண்ட் எலெக்ஷன் ஆல் ஓவர் இந்தியா. இது பார்த்திங்கன்னா ஒன்லி பார்ட்டிசிபேட் இன் டிஃப்ரெண்ட் எலெக்ஷன் ஸ்டேட் வரையும் தான், இது வந்து ஆல் ஓவர் இந்தியா, இது ஸ்டேட் அவங்கவுங்க ஸ்டேட் வரையும் தான். இட் ஷுட் பி ஸ்ட்ராங் என் அஃப் அட்லீஸ்ட் ஃபோர் ஸ்டேட்ஸ், இது வந்து ஃபோர் ஸ்டேட்ஸுக்கு ஸ்ட்ராங். இட் ஷுட் பி ஸ்ட்ராங் என் அஃப் அட்லீஸ்ட் ஒன் ஆர் டூ ஸ்டேட்ஸுக்கு தான் இது. இட் ஹேஸ் அன் எக்ஸ்க்ளூசிவ் சிம்பால் த்ரூ அவுட் த கண்ட்ரி, இது வந்து ஃபுல்லாக எக்ஸ்க்ளூசிவ் சிம்பால். The symbol is reserved for it in the state which is but the same symbol can be allotted to the different parties. ஒரு சிம்பால் ஒரு ஸ்டேட்டுக்கு மட்டும் இருக்காது, ரீஜினல் ஸ்டேட்டுக்கு அதே மாதிரி சிம்பல் வேறு ஸ்டேட்டுக்கும் கொடுத்துருக்கலாம். இங்கே நேஷனல் பார்ட்டியில் தான் ஒன்றே அது அது மட்டும் கொடுத்தாங்கன்னா அதே சிம்பால் தான். இட் ரிசால்வ் ஸ்டேட் நேஷனல் இன்டர்நேஷ்னல் ரிசோல்ஸ், இது வந்து ரிசால்வ் பண்ணலாம், எல்லாத்துலேயும் ரிசால்வ் ஆகும். இட் ப்ரொமோட் ரீஜினல் அண்ட் ஸ்டேட் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் நம்ம என்ன பார்த்தோம், நம்ம பொலிட்டிக்கல் பார்ட்டினா என்னன்னு அந்த ஊர்வலத்தை பற்றி கேட்டாங்க, டீச்சர் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டி பார்த்தோம், அண்ட் தென் ஃபங்க்ஷன் ஆஃப் த பொலிட்டிக்கல் பார்ட்டி பார்த்தோம், கேரக்டரிஸ்டிக் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டி, டைப்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டி, பார்ட்டி சிஸ்டம் இன் இந்தியா, எலெக்ஷன் கமிஷன் பார்த்தோம், அண்ட் தென் க்ரைட்டீரியா ஃபார் ரெகக்னேஷன் பார்த்தோம், ரெகக்னேஷன் பார்ட்டிஸ், மெஜாரிட்டி பார்ட்டி, மைனாரிட்டி பார்ட்டி, ஆப்போசிஷன் பார்ட்டி, கோயலேஷன் கவர்மெண்ட், எலக்டோரல் சிம்பால் பற்றியெல்லாம் டீப்பாக பார்த்தோம். இந்த ஒன் வேர்டு உங்களுக்கு மார்க் பண்ணி நான் அனுப்புகிற ஸ்டூடெண்ட்ஸ் லெசனை ஃபுல்லாக கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, டேக் கேர், பாய்.